சினி டியூப் யூடியூப் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ், தூண்டுதல் பைலட் ஃபிலிம் டைரக்டர் பேசுகிறேங்க. இந்த தூண்டுதல் பைலட் ஃபிலிம் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மூவிவுட் ஓடிடி அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். கிட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது வந்து சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து பதிவு வச்சுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. ஹாய் சினி டியூப் நேர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் பேசுகிறேங்க. தூண்டுதல் இந்த டைட்டில் ஆக்சுவலாக வந்து நான் டெம்பரவரியாக ரெடி பண்ண டைட்டில் தான். பட் நான் ஷூட் போய் முடிக்கிற வரைக்கும் நான் எந்த டைட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணலை. ஷூட் முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் நான் வந்து டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ கதைக்கு இந்த டைட்டில் நல்லா இருக்குன்னு ஒரு ஐடியா இருந்தது. அதனால் இந்த டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அவைலபிளாக இருந்தது மெயினாக. உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அந்த டைட்டில். ஒர்க் பண்ண டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் வந்து ரகுராம். ரகுராம் அவர் வந்து அண்ணாத்த படம், அப்போ வீரம், விவேகம், வேதாளம், அண்ணாத்த, இதில் வெற்றி சாரோட மெயினான அசோசியேட் அவர் தான் ஒர்க் பண்ணார். அப்புறம் வந்து சவுண்ட் இன்ஜினியர் கோப்ரா படத்தோட சவுண்ட் இன்ஜினியர் தான் நம்மளோட படத்தோட சவுண்ட் இன்ஜினியர் அருண். மியூசிக் டைரக்டர் சக்தி, அவரும் நிறைய மூவிஸ் வந்து வெப்சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இன்பா பிரகாஷ், அவர் லெஜண்ட் சரணா ஸ்டோரி இப்போது ரீசெண்டாக வந்திருக்கோம் அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸானவங்க டெக்னீஷியன்ஸ் தான். ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணலன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்தளவுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. யூடியூப் ப்ராஜெக்டாக போக வேண்டிய ப்ராஜெக்ட் இது. ஆக்சுவலாக நான் யூடியூப்காக தான் ஆக்சுவலாக பண்ணது. யூடியூப்பில் நம்ம ரெகுலராக ஒரு ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட் வீடியோ ரெகுலராக பண்ணுவோம். பிகாஸ் நமக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக கண்டென்ட் வீடியோஸ் நாங்கள் பண்ணுவோம். அந்த கண்டென்ட் வீடியோஸ் மாதிரி தான் இதுவும் நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஆரம்ப காலத்தில் நம்ம ஒரு கருத்து ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம். ஸோ ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணதால் தான் இது இந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் ஆகிடுச்சு. இவர் சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக இது ஒரு 10-11 இருக்கிற ஒரு யூடியூப் வீடியோவாக தான் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக 2019 எண்டில் ஐடியா பண்ண ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ லைவாக நடந்த ஒரு விஷயந்தான் இது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டான ஸ்பான்சர்ஸ் யாரும் கிடைக்கல. அதனால் இந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதி வச்சிட்ருந்தேன். ஸோ கரெக்டான டைம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அந்த டைமில் தான் ப்ரொடியூசர் சார் வந்தார். இது ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு இப்போது 2022 ஜான்ல தான் எனக்கு ப்ரொடியூசர் ஓகே ஆனாங்க. ப்ரொடியூசருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோனில் தான் பேசணும். எங்களோட கம்யூனிகேஷனே மேக்ஸிமம் ஃபோனில் தான். மொபைலில் தான் நாங்கள் அதிகபட்சம் நாங்கள் பேசியிருக்கோம். என்னென்னா ஒன்லைன் தான் நான் சொன்னேன் சாருக்கு. ஒன்லைனில் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்லைன்லேயே நான் ஆக்சுவலாக அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன் எல்லாமே. ஸோ உடனே ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன். கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லணுன்னா ஜார்ஜ் விஜய் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் KPY, விக்ரம் வேதா, மாரி. இப்போ ரீசெண்டாக ப்ரின்ஸ் படத்துலேயும் பண்ணிகிட்ருக்காரு ஜார்ஜ் விஜய். சைல்டு ஆர்டிஸ்ட் ஹேமா, அவங்களும் நிறைய சீரியல்ஸ், கலைஞர் டிவி, கலர்ஸ், ஜீ தமிழ் அண்ட் ஆல்சோ மூவிஸ் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து செகண்ட் லீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஈஸ்வர் சந்திர பாபு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குக்கு அதெல்லாம் பண்ணியிருப்பார். அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் தர்ஷன் நிறைய மூவிஸில் பண்ணிகிட்ருக்காரு. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு அவர். ஸோ இதுதான் கேஷ் அண்ட் க்ரூ. அப்புறம் டிராவிட் பிரதர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து டான்சர். அவர் இப்போ ஆர்டிஸ்ட்டாக அவரை பார்க்கலாம் அடுத்தடுத்த படத்துலேயும். ஆக்சுவலாக என்னென்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஜார்ஜனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜார்ஜனை ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் அவருக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்னு ஆடிஷன் பண்ணோம். நிறைய ஆடிஷன் பண்ணோம். அதில் தான் இவங்களும் ஆடிஷன் மூலயமா வந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆடிஷன்லேயே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்போ தான் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்கள வேலை வாங்கிறதுக்கு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணனோ அதோட நல்லாவே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க அவங்களோட ஆக்டிங். இல்லை நான் யாருமே கம்பேர் பண்ணிடு. ஒரு நியூஸை ஒன்று நம்ம படித்தோம். அது நம்ம லைவாக நம்ம பார்த்துருக்கோம் அந்த நியூஸை. ஸோ அந்த நியூஸு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுன்றது தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த மாதிரி நியூஸ் நேற்று கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ லைவாக நடக்கிற விஷயம்தான். அது எல்லாருக்குமே பாதிக்கப்படும். எல்லாருமே இந்த கண்டென்ட்டில் கண்டிப்பாக எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ஒரு கிட்ஸ் மூலயமா நம்ம சொன்னால் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். பேரண்ட்ஸ் மெயினாக எந்த அளவுக்கு அஜாகிரதையாக இருக்காங்கன்றது தான் விஷயம். பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நம்ம ஃபோன் கொடுத்துட்றோம். ஸோ அந்த ஃபோன் கிட்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம கேரும் பண்ண மாட்டோம் இருக்கிற டென்ஷனில். அவங்களோட பிரச்சனையை நம்ம பார்த்தா தான்
கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ரிசர்ச் ஒர்க் என்ன மாதிரி பண்ணீங்க? ரிசர்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் கலெக்ட் பண்ணோம். அந்த நியூஸ் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ரைம் எஸ்ஐ சுதாகரன் சார், அவர் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஐடியா கொடுத்துருந்தார், இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் நிறைய கலெக்ட் பண்ணேன். அவர்கிட்ட கலெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த நியூஸ் எல்லாம் கிடைச்சது. கிடைக்கும் போது தான் அது ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணேன். ஸ்கிரிப்டாக டெவலப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவுட் வந்து இந்த மாதிரி சொல்லி. ஸ்கிரிப்டே ரெகுலராக நம்ம எழுதுவோம், பிகாஸ் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ரெகுலராக ஒரு கண்டென்ட் வீடியோ பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம ரெடி பண்ணோம். பட் இது கொஞ்சம் குவாலிட்டியாக ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி சென்ட் பண்ணலான்னு ஒரு தாட்டில் தான் ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வந்து இது ஸ்க்ரீனிங் வரைக்கும் வந்திருக்கு. ஸ்ட்ரகிள் இருக்குது, ஸ்ட்ரகிள் இல்லாமலாம் இல்லை. இப்போ நம்ம டெய்லி லைஃபே ஸ்ட்ரகிள் தான். ஸோ பேசிக்லி நான் டான்சர், ஸோ டான்ஸராக இருந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக வரணுன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அது கிடைக்கிற ப்ரொடியூசர் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதுதான் மெயின் ஃபோக்கஸாக இருந்தது. இல்லை எல்லோருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ஆர்டிஸ்ட்டு தான், எல்லோருமே ஒரு ஒரு டெக்னீஷியனாக இருக்காங்க இன்றைக்கி. அதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய டீம் பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க தான். ஸோ கேமராமேன் ரகுராமன்னு அவரும் நிறைய மூவி பண்ணிகிட்ருக்காரு. எல்லோருமே ப்ரொஃபஷ்னல்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லோருமே ஒரு மூணு நாலு படம் ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு அவுட் புட் வந்து கொடுக்க முடிஞ்சுது. பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளோட கிட்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸாக பார்க்குறோம், அவங்ககிட்ட நிறைய விஷயம் நம்ம ஓப்பனாக பேசணும். அப்போ தான் அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சால் தான் நம்மக்கிட்ட பொண்ணுங்களோட பசங்களோட என்னென்ன விஷயம் வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்கன்றது கொஞ்சம் நம்மளும் கேர் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணணுன்றது தான் விஷயமே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ மெசேஜ் இருந்தால் அது வந்து ரீச் ஆக மாட்டுது, யாருமே சப்போர்ட் தர மாட்டாங்க. ஸோ உங்கள் பைலட் ஃபிலிம்க்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை என்னோடய பைலட் ஃபிலிமுக்கு நானும் ஒரு ஸ்ட்ரகிளெல்லாம் ஃபேஸ் பண்ணேன். ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சில சேனல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டு டே பை டே நடந்துட்டு தான் இருக்குது லைஃப்பில். நேற்று கூட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இஷ்யூ தான் நடந்திருக்கு. ஸோ டே பை டே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்த படமாக எடுத்திருக்கோம். இது ஒரு சில பேரால் வந்து கொஞ்சம் போய் சேர மாட்டுது. பப்ளிக்கில் இது போய் சேர்ந்தால் தான், இதுக்குண்டான அங்கீகாரம் இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பெருசாக பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மெயினாக அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இது கமர்ஷியலாக இல்லை, இது கிளாமர் இல்லை. ஸோ இதெல்லாம் மெயினாக யோசிக்கிறாங்க கேட்ட வரைக்கும். ஆனால் இது வந்து அர்த்தம் இல்லை. இப்படி ஒரு கண்டென்ட்டு இப்படி பண்ணியிருக்கோம், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொன்னால் மட்டும் போதும். அதுவும் இல்லாமல் இது சமுதாயத்துக்கு முக்கியமான ஒரு கருத்து தான் நம்ம மெயினாக சொல்லியிருக்கோம். இப்போ கருத்து படம் ஏன் எடுக்கிறீங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க என்கிட்ட. கருத்து படம் ஏன் எடுக்கிறீங்க, கமர்ஷியலாக ஒரு படம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. இல்லை கமர்ஷியல் தான், கமர்ஷியல்லையும் ஒரு சில மெசேஜ் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். பிகாஸ் வந்து நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கிறதுனால சமுதாயத்தை பார்த்து தான் நம்ம ஃபிலிம் மேக்கராக நம்ம வந்து வளர்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து சமுதாயத்துக்கு தேவையான விஷயம் நம்ம மூலியமாக ஒரு கருத்து நம்ம சொல்லி தான் ஆகணுன்றது தான் என்னோடய ஆன்சர். லொக்கேஷன்ஸ் மேக்ஸிமம் சென்னை தான். சென்னையில் வந்து இப்போ நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக நாங்கள் வீடு நார்த் மெட்ராஸ் தான். அப்புறம் ஆர்பர் மேக்ஸிமம் எல்லாமே வந்து வட சென்னையில் தான் நாங்கள் எடுத்தோம். ஒரு சில ஷார்ட் மட்டும் எங்களுக்கு வந்து சவுத் மெட்ராஸ் தேவைப்பட்டது. அதனால் கொஞ்சம் சென்னை சிட்டி ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ணோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸின் கூட இந்த மொட்டை மாடியில் தான் எடுத்தோம். இந்த மொட்டை மாடியில் தான் அந்த பொண்ணு வந்து இறந்துருவா, அப்பா பொண்ணு அவங்க ஃபேமிலி அந்த சீன் எல்லாமே இங்கே தான் எடுத்தோம். ஸோ மேக்ஸிமம் எனக்கு நார்த் மெட்ராஸில் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி, ஏன்னா எங்களுக்கு லொக்காலிட்டியில் வந்து ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் எங்கே வேணாலும் எடுக்கலாம், ஈஸியாக எடுக்கலாம். மற்றவங்க கஷ்டப்பட்டு எடுப்பாங்க, பேமெண்ட் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு ஈஸியாகவே லொக்கேஷன் கிடச்சிரும். நார்த் மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. டான் பாஸ்கோ ஸ்கூல் வியாசார்படியில் இருக்குது, டான் பாஸ்கோ ஸ்கூல். ஸோ அவங்களும் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க லொக்காலிட்டி. இதுவே வேறு எதாவது ப்ராஜெக்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்டும் வந்து இந்த மாதிரி மெசேஜ் உள்ள படமாக இருக்குமா, இல்லை வந்து கமர்ஷியலாக எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? இல்லை நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் ப்ரொடியூசர் வந்து எப்படி வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் கமர்ஷியல் தான், கமர்ஷியலாக தான் போகிறோம். பட் அதுலேயும் ஒரு மெசேஜ் இருக்குது, கண்டிப்பாக அது என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பெரிய ஹீரோஸ்க்கு இது வரைக்கும் நான் போகல, இப்போதைக்கு நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்சிட்ட அப்புறம் தான் ஒரு சில ஹீரோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் இருக்கேன். இப்போதைக்கு அதான் ஒரு சில பேரெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ என் ஸ்கிரிப்டுக்கு யார் செட் ஆவாங்களோ ஸோ அவங்கள மாதிரி தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கிரிப்ட் யார் டிமேண்ட் பண்ணதோ ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்து அந்த தூண்டுதல் பைலட் ஃபிலிம் பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு. ஸோ மேலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சினி டூப் டிவி சேனல் மூலிமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துன்னு வந்து இன்டர்வியூ எடுத்ததுக்கு, என்னை இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. சினிடியூப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் வணக்கம். கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த தூண்டுதல் பைலட் ஃபிலிம் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மூவிவுட் ஓடிடி அதில் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், கிட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது வந்து சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து பதிவு வச்சுருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.